next paathina simple utube manometer. So in the simple utube manometer la U shape la oru glass tube irukum. Idhula rendu side open a irukum. Oru side paathina nama endha fluid oda pressure measure pannumo andha fluid oda connect pannirupanga. Oru end paathina atmosphere la free a vittirupanga. So in the principle of YouTube manometer அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் யூடியூப் மேனோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரெண்டு லிக்யூட் காலத்தை நம்ம பேலன்சிங் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அது மூலமாக நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மெர்குரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெர்குரி இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விட நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போது ஜென்ரலாக நம்ம ப்ரெஷர் எங்கே மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லைன்னா வாட்டர், இந்த மூணு தான் நம்ம ஜென்ரலாக ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். இந்த மூணை விடவும் மெர்குரி பார்த்திங்கன்னா அதிகமான டென்சிட்டி இருக்கும். ஸோ அதிகமான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரில் மெர்குரியை வந்து ரெஃபரன்ஸு லிக்யூடாக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல மெர்குரி கூட இல்லாமல் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி விட அதிகமான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிற லிக்யூடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஇஸ் ஈக்குவல் டு ரோஜி ஹெச் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரை கால்குலேட் பண்ணலாம். ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்யூட் காலம், ஆர் ப்ரெஷர் ஹெட். இப்போ சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரில் ரெண்டு ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர், அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் ப்ரெஷர். இந்த ரெண்டு ப்ரெஷரையும் யூடியூப் மேனோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கேஜி ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ யூடியூப் மேனோமீட்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூடியூப் மேனோமீட்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் யூ ஷேப்பில் ஒரு டியூப் இருக்குது, அதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணணுமோ அந்த ஃப்ளூயிடோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்ஃபியரில் ஓப்பனில் இருக்குது. ஏஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேட்டம் லைனாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டம் லைன். ஸோ நம்ம எந்த ஹைட் கால்குலேட் பண்ணாலும் இந்த டேட்டம் லைனுக்கு மேலே கால்குலேட் பண்ணோம்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும், இந்த டேட்டம் லைனுக்கு கீழே கால்குலேட் பண்ணோம்னா நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போது ஹெச் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லிக்யூட் ஹூஸ் ப்ரெஷர் இஸ் டு பி மெஷர்டு. ஸோ எந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணமோ அந்த ஃப்ளூயிட ஹைட்டு தான் வந்து ஹெச் ஒன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெச் ஒன். ஸோ இந்த லெஃப்ட் லிம்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் சென்டர் பாயிண்டில் தான் உங்களுக்கு ஏ அப்படிங்கிற பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் தான் ஃப்ளூயிடோட ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த டேட்டம் லைனுக்கு இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன். ஸோ நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட ஹைட்டு வந்து ஹெச் ஒன் எடுத்துக்கிறோம். ஹெச் டூ பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் லிக்யூட் மெர்குரி. ஸோ மெர்குரி தான் வந்து நார்மலாக ரெஃபரன்ஸ் லிக்யூடாக எடுத்துக்குவோம். ஸோ அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ. இப்போ எஸ் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்யூட் ஹூஸ் ப்ரெஷர் இஸ் டு பி மெஷர்டு. எந்த லிக்யூடோட ஆர் ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணமோ அந்த ஃப்ளூயிட் ஆர் லிக்யூடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எஸ் ஒன். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற லிக்யூடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எஸ் ஒன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லிக்யூடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் ஹூஸ் ப்ரெஷர் இஸ் டு பி மெஷர்டு. ஸோ நம்ம எந்த லிக்யூட் ஆர் ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணணுமோ அந்த ஃப்ளூயிட் ஆர் லிக்யூடோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரோ ஒன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் லிக்யூட் பார்த்தீங்கன்னா ரோ டூ. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டையும் ப்ரெஷர் ஹெட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ஹைட் ஆஃப் த லிக்யூடையும் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்யூடையும் டிபெண்ட் பண்ணி தான் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போது யூடியூப் மேனோமீட்டரில் ரெண்டு லிக்யூடையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மேனோமீட்டரில் ஹெச் ஒன் அப்படிங்கிறது எந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுமோ அந்த ஃப்ளூயிடோட ஹைட்டு டேட்டம் லைன்லேருந்து மேலே ஹெச் ஒன் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லிக்யூடோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ, அது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற லிக்யூட் காலத்தையும் ரைட் சைடில் இருக்கிற லிக்யூட் காலத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோஜி ஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போது இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பி இருக்கும். ஸோ அதனால் அந்த பி வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இந்த ஹைட்டு ஹெச் ஒன் ஹைட் இருக்கிறதுனால ரோ ஒன் ஜி ஹெச் ஒன் அப்படிங்கிறத நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா பி ஒன் ஜி இன்ட்டு ஹெச் ஒன். ஸோ ஹெச் ஒன் ஹைட் இருக்கிறதுனால ரோஜி ஹெச் ஃபார்முலாவில் ப்ரெஷரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரோ ஒன் அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் ஒன். ஸோ ஒன் அப்படிங்கிறது எந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுமோ அந்த ஃப்ளூயிடோட வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். டூ அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் லிக்யூடோட வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரோ ஒன் ஜி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் பி அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரெஷரோட வேல்யூ. ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்கிற ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த ஹெச் டூ அப்படிங்கிற ஹைட் இருக்கிறதுனால ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும் இருக்கும். அப்போது நான் ரெஃபரன்ஸ் லிக்யூட
2 அப்படினு எடுத்துக்கறேன் அப்போ ρ2 g h2 அப்படிங்கற ஈக்குவேஷனை நாம எடுத்துக்கலாம் சோ இப்போ left side right side நாம ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா இந்த ρ1 g h1 பாத்தீனா right side போச்சுனா மைனஸ் ஆ வரும் சோ p is equal to ρ2 g h2 minus ρ1 g h1 அப்படிங்கறத நாம ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் சோ இப்போ ஒரு சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர்ல கேஜ் பிரஷரை மெஷர் பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலா சோ இந்த ஃபார்முலாவை நாம மனப்பாடம் பண்ணிக்க தேவை இல்ல ஜெனரலா வந்து எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சா போதும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனை நாம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஒரு சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டரை யூஸ் பண்ணி வேக்கும் பிரஷரை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ வேக்கும் பிரஷரை நாம மெஷர் பண்ணும்போது லெஃப்ட் லிம்ப பைப்லைனோட நாம கனெக்ட் பண்ணோம் அப்படினா மெர்க்குரியோட இனிஷியல் பாயிண்ட் பாத்தீனா இந்த டேட்டம் லைனுக்கு மேல வந்துரும் சோ h1 h2 இந்த ரெண்டு ஹைட் மே லெஃப்ட் சைடே வந்துரும் சோ ரைட் சைடுல எந்த ஒரு ஹைட்டுமே இருக்காது சோ ரைட் சைடுல இருக்கிற பிரஷர் பாத்தீங்கன்னா 0 அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் சோ இப்போ இந்த a அப்படிங்கற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் இருக்கும் சோ லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த ஒரு பிரஷரை நான் கூட்டிக்கிறேன் சோ p plus h1 ஹைட்னால ஒரு பிரஷர் இருக்கும் சோ p is equal to ρ g hங்கற ஃபார்முலாவுல ρ1 g h1 எடுத்துக்கிறேன் சோ இந்த ρ1 h1 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நான் எந்த ஃப்ளூயிடோட பிரஷரை மெஷர் பண்ணமோ அந்த ஃப்ளூயிடோட வேல்யூவா நான் எடுத்துக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த h2 அப்படிங்கற ஹைட் இருக்கிறதுனால ஒரு பிரஷர் இருக்கும் சோ அந்த பிரஷர் பாத்தீங்கன்னா ρ2 g h2 அப்படினு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் சோ இப்போ ரைட் சைடுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹைட்டுமே இல்ல சோ அதனால ரைட் சைடுல இருக்கிற பிரஷர் பாத்தீங்கன்னா 0 p is equal to ρ1 g h1 அதே மாதிரி ρ2 g h2 ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு சோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு போச்சு அப்படினா ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவா மாறும் சோ இப்போ p is equal to minus of ρ2 g h2 plus of ρ1 g h1 அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்போ ஒரு சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர்ல வேக்கும் பிரஷரை மெஷர் பண்ணனும் அப்படினா இதுதான் ஃபார்முலா